ஓகேவா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சரியா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி இங்க இருந்து சின்ன ஆகும் தண்ணி இங்க இருந்து இப்படி வந்து கொட்டும் கரெக்டா தண்ணி இங்க இருந்து இப்படி கொட்டும் ஓகேவா சோ வாட்டர் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் தண்ணி இந்த டைரக்ஷன்ல போகாது கரெக்டா மேல இருந்து கீழே தான் வருமே தவிர கீழே இருந்து மேல போகாது கரெக்டா ஏன் ஈஸியா வந்துடலாம் ஆனா லோவர்ல இருந்து ஹையருக்கு போக முடியாது புரியுதா புரியுதா அதே மாதிரிதான் வந்து எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரான்ஸும் அதே மாதிரிதான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கும் சரியா இன்னொரு இடத்துல கம்மியா இருக்கும் இப்ப நான் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி விட்டேன்னா நீங்களே சொல்லுங்க கரண்ட் எங்கே எங்க போகுது சார் ஒன் டைம் ரிபீட் பண்ணுங்க சார் ஒரு இடத்துல எலக்ட்ரான் கூட்டமா இருக்கு இன்னொரு இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கு சோ நான் வயரை கனெக்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க போகுது அதிகமா எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹையர் பொட்டன்சியல் கம்மியா எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து லோவர் பொட்டன்சியல் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா ஓகேவா சோ இப்போ வந்து தன்வீர் கேட்ட டவுட் எக்ஸ்பிளைன் பண்றேன் தன்வீர் ஸ்டார்டிங்ல சொன்னா பாசிட்டிவ் டெர்மினல்னா என்ன நெகட்டிவ் டெர்மினல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபர்ஸ்ட் கேட்டான் புரியுதா எந்த இடத்துல அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது பேர் தான் பாசிட்டிவ் டெர்மினல் எந்த பக்கம் கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது பேர் தான் வந்து நெகட்டிவ் டெர்மினல் என் கையில பேட்டரி இருக்கு தெரியுதா இந்த ஒயர்ல இந்த இடத்துல ஆக்சுவலா பாசிட்டிவ்னு இருக்கு சரியா இந்த இடத்துல ஆக்சுவலா பாசிட்டிவ்னு இருக்கு இந்த இடத்துல நெகட்டிவ்னு இருக்கு ஓகேவா புரியுதா which means that in the yes, in the battery செய்யும் போது இந்த பக்கம் அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த பக்கம் கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்கும் புரியுதா இந்த பக்கம் அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த பக்கம் கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரியா ஆனா நடுவுல பிளாக் பண்ணிருப்பாங்க நடுவுல எலக்ட்ரான்ஸ் போறதுக்கான வழி இருக்காது நடுவுல சரியா நடுவுல they would have blocked நடுவுல வழி இருக்காது சோ இந்த அதிகமான எலக்ட்ரான்ஸும் கம்மியான எலக்ட்ரான்ஸும் மிங்கிள் ஆகாது சரியா இப்ப நான் என்ன பண்றேன் இந்த ரிமோட் இருக்குல்ல சரியா இந்த ரிமோட் இருக்குல்ல இந்த ரிமோட்ல நான் கரெக்டா வந்து எலக்ட்ரான் இப்படி சொருவிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பச்சை கலர் இருக்கு தெரியுதா இதுக்குள்ள ஒரு பச்சை கலர் பேட் இருக்கும் தெரியுமா ரிமோட்டுக்குள்ள ஒரு பச்சை கலர் பேட் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சரியா அது வந்து ஒரு வயர் சர்க்யூட் மாதிரி சரியா இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வழியா இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வழியா எலக்ட்ரான்ஸ் இப்படி போய் ஹையர் பொட்டன்சியல்ல இப்படி போய் இப்படி சுத்திட்டு இப்படி வந்துட்டு இங்க வந்து சேரும் புரியுதா இந்த மாதிரி ஒவ்வொரு அழுத்தும் போதும் ஒவ்வொரு வாட்டி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ரிமோட் அழுத்தும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்க்யூட்ல வயர் அப்படி போயிட்டு இப்படி இந்த பக்கம் அப்படி போயிட்டு இந்த பக்கம் வரும் சரியா எப்போ இந்த பக்கமும் எலக்ட்ரான்ஸ் சேம் ஆயிடுச்சோ அப்போ இந்த பேட்டரி ஒர்க் ஆகாது இந்த பேட்டரி தூக்கி போடும் புரியுதா சோ பேட்டரி காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான்ஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேல ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் இல்ல சேம் பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம்